أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லமனா அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு தாழ்த்துமாக அவனுடைய சாந்தியும் பெருமையும் அவனுடைய இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய வாழ்க்கையை தன்னால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபாகத்தாபியங்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், நாளை மறுமையிலே தண்டத்தில் பெருதோஸ் என்கின்ற உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்தனை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. அன்பிற்கனிய சகோதரர்களே, அகீதாவுடைய தொடர் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை பொழுதிலே நடைபெறுவதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்வு என்பது, இந்த வகுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு வகுப்பு. இதில் நாம் அனைவர்களும் தொடராக கலந்து கொள்வதற்கு வல்லர்மான் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், அக்தீதா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை நம்மிடத்தில் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த இஸ்லாத்தில் சரியாக பயணிக்க முடியும். அந்த அக்தீதா நம்மிடத்தில் சரியாக இல்லை என்று சொன்னால் பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்கள் நமக்கு மத்தியில் ஏற்பட்டு நாம் வழி தவறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதனால்தான் நம்முடைய இந்த ஜமாத் மிக முக்கியமாக இந்த அக்கீதா வகுப்பிற்கு ஒரு முக்கியத்துவம் தந்து புதிய பள்ளி தொடங்கியவுடனேயே இந்த வகுப்பை ஆரம்பித்திருப்பது உண்மையில் பெரும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அக்கீதாவுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம்
முன்னால் சென்ற வாரங்களிலே சென்று போன வாரங்களிலே நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். இன்றைய நம்முடைய தலைப்பாக எது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மறுமையை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது, மறுமையை நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது. உசூலுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை ஈமானுடைய அடிப்படைகளில் தூண்களில் ஒன்று என்ன என்று கேட்டால் மறுமையை நம்பிக்கொள்வது இல்லையா. இதை எதை வச்சு நம்ம சொல்றோம், நாமலாக சொல்கிறோமா அல்லது இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மறுமையை நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய அடிப்படை என்பது நாம சொல்லக்கூடிய வார்த்தையா, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஹதீஸ் ஜிப்ரயில் சொல்லி ஒரு ஹதீஸ் வருது தெரியுங்களா, ஹதீஸ் ஜிப்ரயில் அப்படின்னு. ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்க, மனித ரூபத்தில் வந்து இஸ்லாம்னா என்ன, ஈமாம்னா என்ன, இஹ்சான்னா என்ன என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லி சஹாபாக்களுக்கு தெரிவிக்கும் முகமாக ஒரு ஹதீஸ் வரும் இல்லையா. அந்த ஹதீஸ்க்கு என்ன சொல்லப்படும், ஹதீஸ் ஜிப்ரயில் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஹதீஸில் என்ன கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஅக்பிரனி அனில் ஈமான், ஈமான் என்று சொன்னால் என்ன என்பதை எங்களுக்கு நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய திருத்தூதரிடம் கேட்பாங்க. அப்போ அல்லாஹுடைய திருத்தூதர் சொல்லுவாங்க, அன்துமீன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிரி, அப்புறம் என்ன, வ துமீன பில் கத்ரி கைரிஹி வ ஷரி இல்லையா. ஆறு விஷயங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அவனால் படைக்கப்பட்ட மலக்குகளை ஈமான் கொள்ளணும், அவனால் அனுப்பப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ளணும், தூதர்களை ஈமான் கொள்ளணும், அடுத்து மறுமை நாளை ஈமான் கொள்ளணும், அடுத்ததாக விதியை நம்பிக்கை கொள்ளணும். இந்த ஆறு விஷயங்களை நம்பி இதுதான் உசூலுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள், இதன் மீது ஈமான் கொள்ளணும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ன செய்வாங்க, கற்று தருவாங்க. இப்போ நமக்கு எல்லாம் வழங்கிடுச்சு, என்ன மறுமையை நம்பிக்கை கொள்வது என்பது ஈமானுடைய தூண்களில் ஒன்று. சரி, அடுத்ததாக இந்த மறுமைக்கு பல பெயர்களை நாம் எல்லாம் சொல்றோம். என்ன, இறுதி நாள் என்று சொல்லுவோம், இறுதி நாள் இல்லையா. ஏன் இதற்கு இறுதி நாள் என்று சொல்கிறோம், ஏன் இதற்கு இறுதி நாள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், இதற்கு பின்னால ஒரு நாள் கிடையாது, அதற்கு பின்னால ஒரு நாள் கிடையாது. அல்லாஹ் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகவாசிகளை நரகத்திற்கு அனுப்பிவிடுவான், அதற்கு பின்னால் ஒரு நாள் என்பது கிடையாது. அதனால இதற்கு என்ன பெயர், இறுதி நாள், மறுமை நாள் என்றெல்லாம் இதற்கு ஒரு பெயரை என்ன செய்யறோம், நாம சொல்றோம். சரி, இந்த மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குர்ஆன்ல பல பெயர்களை சுட்டுகிறான், நிறைய பெயர்கள் இருக்கு நமக்கெல்லாம், கியாமத்து நாள், ஆகிரத்து என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லையா. ஆனா இதற்கு நிறைய பெயர்களை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது பாருங்கள். ஒன்னு யௌமுத்தீன், யௌமுத்தீன் நம்ம படிக்கிறோமா இல்லையா குர்ஆன்ல, அல்ஹம்துலில்லாஹ் தீர்ப்பு நாளின் அதிபதி என்பது குறிக்கும். அடுத்து மறுமை நாள், அது எல்லாருக்கும் தெரியும், என்று சொன்னால் அடுத்த நாள் அர்த்தம், அதாவது மறுமை நாள் என்று அதுக்கு பொருள். அதே போல யோமுல் கியாமா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்ததாக தாரு ஆகிரா, மறுமையின் வீடு என்று கூட என்ன செய்யறான் அல்ல, அந்த மறுமை நாளை குறிப்பிட்டு காட்டுகிறான், தாரு ஆகிரா அப்படின்னு சொல்லி அந்த மறுமை நாளையே அல்ல என்ன செய்யறான், குறிப்பிட்டு காட்டுறான். அடுத்து யோமுல் ஹஸ்ரத், ஹஸ்ரத் யோமுல் ஹஸ்ரத் அப்படின்னு சொன்ன கை சேதப்படக்கூடிய நாள், அது பாவிகள் கை சேதப்படக்கூடிய நாள் அது, அதனால அந்த நாளுக்கு யோமுல் ஹஸ்ரத், யோமுல்
ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து யோமுல் ஃபஸ்ல், அந்த நாளை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இதெல்லாமே குர்ஆன்ல வருது. யோமுல் ஃபஸ்ல், அதாவது தீர்ப்புக்குரிய நாள். எப்படி யோமி தீன் சொல்றோமோ அதே போல யோமுல் ஃபஸ்ல் என்று சொன்னாலும் என்ன அர்த்தம், தீர்ப்புக்கு தீர்ப்பு நாள், தீர்ப்பு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்து யோமு தலாக், தாயில தா, தலாக் என்று சொன்ன விவாகரத்துக்கு போயிடும். இது யோமு தலாக், யோமு தலாக். இந்த தலாக்கு என்னன்னா அதுக்கு இறுதி நாள் என்ற அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்லயே யோமு தலாக் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அடுத்து யோமுல் ஹிசாப், கேள்வி கணக்குக்குரிய நாள். யோமுல் ஹிசாப், கேள்வி கணக்குக்குரிய நாள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த நாளை பற்றி என்ன செய்யறான், இது யோமுல் ஹிசாப். அப்ப அது மறுமை நாளை தான். யோமுல் ஹிசாப் எதை குறிக்கும், மறுமை நாளை குறிக்கும். அடுத்து அல் வாக்கியா, வாக்கியா என்று சொன்னாலும் அந்த மறுமை நாள் தான். என்ன அதற்கு பொருள், மாபெரும் நிகழ்ச்சிக்குரிய ஒரு நாள், மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது இல்லையா. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கியாமத்து நாளுக்கு அல் வாக்கியா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறான். அடுத்து அல் ஹாக்கா, ஒருமே இல்லையா, அல் ஹாக்கத்து அல் ஹாக்கா அப்படின்னு சொல்லி, அந்த அல் ஹாக்கா என்று சொன்னாலும் நிச்சயமான ஒரு நாள், அது நிச்சயமா அந்த நாள் நடக்கும் அப்படி என்பதற்காக அந்த மறுமை நாளை அல்லாஹ் என்ன செய்யறான் அல் ஹாக்கா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல வந்து அல் காரியா, ஒருமே இல்லையா, அல் காரியத்தும் அல் காரியா, திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி, திடுக்கிடக்கூடிய ஒரு நாள் என்றெல்லாம் நினைச்சுறான். இப்படி இன்னும் பல பெயர்கள்ல, நம்ம சில பெயர்களை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லி காட்டுறோம், இன்னும் பல பெயர்கள்ல இந்த கியாமத்து நாளை, மறுமை நாளை குறித்தே அல்லாஹ் என்ன செய்யறான் பேசிட்டு வரான். அப்ப இதெல்லாம் வந்து நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய அடிப்படையில் ஒரு விஷயம். சரி, இதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர், இது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தொடராக தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை பேச முடியும். ஏன்னா மறுமை நாள் என்பதை பொறுத்த வரைக்கும் அதில் எதெல்லாம் அடங்கும் என்று சொன்னால், மரண தருவாயில் நடக்கக்கூடிய அந்த செய்திகள், அதே போன்று கபரில் வைக்கப்பட்டவுடன் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ அந்த நிகழ்வுகள், அதற்கு பின்னால் சூரூதப்பட்டு மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவது, அதற்கு பின்னால் தீர்ப்பு நாள், இப்படி எல்லாமே எதில் அடங்கிடும் என்று சொன்னால் இந்த மறுமை நாளை எவ்வாறு நம்பிக்கை கொள்வது அப்படின்ற அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே என்ன போயிடும், இதெல்லாம் வந்துடும். அதனால் நம்ம அந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம அதில் போனோம் என்று சொன்னால்தான் நமக்கு ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டுமா. ஏன்னா உண்மையில் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹும் தூதரும் சொன்னது, நாம் அதை நம்பித்தான் ஆகணும். நமக்கு வேண்டுமானால் அது ஒரு நம்பிக்கை தளர்வு இருக்கும் என்று சொன்னால், இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா, நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நடக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும். அது கேட்கின்ற பொழுது இது எப்படி, இதெல்லாம் மனித அறிவுக்கு ஏற்றாற்போல் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம அறிவு சொல்லும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்கிறார்னு சொன்னால் இது வந்து, அதாவது அதுக்கு தான் சொல்லுவாங்க பர்சக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு, அதாவது கபருடைய வாழ்க்கைக்கு பர்ச, திரைமறைவு வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை. நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அங்கே ஒரு வாழ்க்கை இருக்குது. அல்லாஹ் அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி என்ன செஞ்சுருக்கான், ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறான். அப்போது அது இந்த இந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம சொல்லுகின்ற பொழுது, ஹதீஸுகளையெல்லாம் நம்ம பேசிக்கின்ற பொழுது, அதில் ஏதாவது நமக்கு ஒரு தளர்வுகள் ஏற்பட்டால், ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், உண்மையில் நம்முடைய ஈமானை நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சரியான ஈமான் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஈமான் என்று சொன்னாலே மறைவான விஷயங்களை நாம் நம்புறது தான் இல்லையா. அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அதாவது மனிதனுடைய அந்த இறுதி கட்டம், அந்த இறுதி கட்டத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதற்கு பின்னால் கபூரில் வைக்கப்பட்டவுடன் அதற்கு பின்னால் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை கொண்டு தான் இன்றைய வகுப்பில் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, உண்மையில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் இல்லையா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும், அடையக்கூடியதாக தான் இருக்கிறது. அதில் யாருக்கும் எல்லாம் சந்தேகக்கூடாது. உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களும் கூடி கூட அதில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இல்லை, அதெல்லாம் மனிதர்கள்லாம் இறக்க மாட்டாங்க
அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னா இல்லை. வேறு வேறு விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கும். மனிதர்கள் இறக்கக்கூடியவர்கள் தான் என்பதில் கருத்து வேறுபாடு யாருக்கும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் மனசு போயிடுறாங்க, நான் வந்து மறைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் மூத்து வந்துருது இல்லையா. அதனால குள்ளு நஃப்ஸின் தாயக்கத்தில் மூத்து அல்லாஹ்வுடைய வார்த்தை இது, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அது எங்கிருந்தாலும், நீங்க கோட்டை கொத்தளங்கள் இருந்தாலும் கூட, இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் போய் மறந்து கொண்டாலும் கூட, குல் இன்னல் மூத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون الى عالم الغيب والشهاده. அல்லாஹ் சொல்றான், நீ எங்கிருந்தாலும் உங்களை அந்த மரணம் ஓடி வந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். எங்கிருந்தாலும் என்ன செய்யணும், மரணம் வரும். இது நல்லவங்க கெட்டவங்க பணக்கார ஏழை என்றெல்லாம் பாகுபாடு இல்லை, எல்லாருக்கும் மரணம் இருக்கு இல்லையா. அந்த மரணத்துல நல்லடியார்கள் எப்படி மரணத்தை எய்துவார்கள், கெட்டடியார்கள் அல்லாஹுவை நம்பாதவர்கள் அல்லது அல்லாஹுடைய வேதத்தை மறுத்தவர்கள் அவர்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லுவதை போன்று இப்படியெல்லாம் நிகழ்வு நடக்கும், அதனால் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி பாருங்க. அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் அப்துல் முஃமின இதா கான ஃபி இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா. ஒரு மூமினான அடியான், ஒரு மூமினான அடியான் உலக தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விட்டு மறுமையை நோக்கிய ஒரு பயணத்துக்காக தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அப்படின்னா என்ன அர்த்தம், சக்கராத்துடைய நிலையில் இருக்கக்கூடிய நிலை. சக்கராத்துடைய நிலை வந்துருச்சுன்னா எல்லாம் உலகத்துடைய தொடர்புகள்லாம் துண்டிச்சு போயிடும் இல்லையா. அதுக்கு அடுத்து என்ன, அவருக்கு மரணம் தான், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், மரணிக்கக்கூடிய அந்த நேரத்தில், மரண தருவாயில நசர இலைகி மினசமாயி மலாயிக்கா என்ன செய்வாங்களா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் வருவார்கள். நல்லடியார்களுக்கு அல்லாஹ் எப்படி உயிரை கைப்பற்றுவான் என்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்றாங்க. ஒரு மூமியின் அவனுடைய மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது நசல இலைஹி மினஸ்ஸமா மலாயிக்கத்துன் மலக்குமார்கள் வருவாங்க. அந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க அதையும் சொல்லி காட்டுறாங்க. பியலுல் வுஜூ கஅன்ன வுஜூஹு ஷம்ஸ். அந்த மலக்குமார்கள் வராங்க இல்லையா, அவங்களுடைய முகங்கள் அப்படி பிரகாசமாக வெண்மையானதாக இருக்கும். அது எதற்கு ஒத்து இருக்கும் என்று சொன்னால், கஅன்ன வுஜூஹு ஷம்ஸ், சூரியனுக்கு ஒப்பான ஒரு நல்ல வெண்மையான நிறத்துல என்ன செய்வாங்களா, அழகான ஒரு தோற்றத்துல மலக்குமார்கள் இறங்கி வருவாங்க. எதோடு இறங்கி வருவாங்க தெரியுமா, மஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சுவனத்தின் ஒரு துணியையும் கொண்டு வருவாங்களாம், சுவனத்திலிருந்து ஒரு துணியையும் கொண்டு வருவாங்க. வஹனூத் மின் ஹனூத்தில் ஜன்னா, சுவனத்தில் இருந்து நல்ல நறுமணங்களையும் கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்றாங்க, ஹத்தா எதிரிசு மின்ஹு பத்தல் பசர், மலக்குமார்கள் அப்படியே வந்து மௌத்தா மரண தருவாள் இருக்கிறானே அவனுக்கு கண்ணு கெட்டிய தூரத்தில் அப்படியே அமர்ந்துப்பாங்களாம், கண்ணு கெட்டிய தூரத்தில் அப்படியே அமர்ந்திருப்பாங்களாம். சும்ம எஜீவு மலக்குள் மூச் ஹத்தா எஜிலிச இந்த ராசி. அதில் மலக்குள் மூத்துன்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஒவ்வொரு இதில் ஒரு விஷயத்தையும் ஒரு அக்கீதாவை நான் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உயிரை கைப்பற்றுவதற்கு என்று ஒரு மலக்கு தான் இருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா. அந்த மலக்குக்கு பேர் என்ன, நாம நம்பி இருக்கிற மலக்குள் மௌத்து மாஷால்லா. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலானுடைய நம்பிக்கை என்ன இருக்கு சொல்லுங்க, இஸ்ராயி, இஸ்ராயி என்ற ஒரு மலக்கு தான் இருக்கிறார். அந்த மலக்கு தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அவருக்கு தான் நல்லா பொறுப்பை கொடுத்திருக்கிறார், கைப்பற்றுவார் என்ற ஒரு அக்கீதா அவங்கள்ட்ட இருக்குது, நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அதற்கு எந்த விதமான குர்ஆனோ ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னா, எந்த விதமான ஹதீஸ் ஆதாரங்கள் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குள் மௌத்தை ஏற்படுத்தி செய்தார், அவருக்கு அது பெரிய காரியமா. ஏராளமான மலக்குகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் என்ன செய்யறான், பரவி விட்டுருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திற்கும் எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் என்னுடைய அதாவது பணியாளர்களாக
இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், நிறைய மலக்குமார்கள் இருக்கான், அதுக்கு அதுக்கென்று ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு மலக்குள் மோத்து இருக்கிறார். அப்ப அவருடைய கைப்பற்ற அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அந்த மலக்குள் மோத்து என்ன செய்வாரு, அந்த மலக்குகளிலேயே ஒரு மலக்குள் மோத்து என்ன செய்வாரு, அவருடைய தலைமாட்டு கடிகளை வந்து உட்கார்ந்துருவாராம். மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய தலைமாட்டு கடிகளை வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு அழகா சொல்லுவாராம், ஐயுஹத்து நஃப்ஸு தய்யிபா, ஓ நல்ல ஆத்மாவே, ஏன்னா நல்லடியான் தானே, அவங்களுக்கு தெரியுமில்ல இந்த உலகத்திலே வாழ்ந்து மரண தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு அடியா நல்லடியாரா கெட்டடியாரா என்று அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஐயுஹத்து நஃப்ஸு தய்யிபா, நல்ல ஆத்மாவே, அஹ்ரிஜி இலா மஃபிரத்தி மின்னல்லாஹி வருதுவான், அல்லாஹுடைய அந்த மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தின் பக்கமும் என்ன செய்ய, வெளியேறிடு. ஆத்மாவை கூப்பிடுறாங்க, மரண அந்த ஆத்மா போயிடுச்சு, அந்த ரூஹு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. அப்ப அந்த ரூஹை கைப்பற்றணும் ஜசதில் இருந்து, மலக்குள் மோத்து நம்முடைய உடலில் இருந்து அந்த அடியானுடைய உடலில் இருந்து ஜசத், அதாவது ரூஹை கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றுவதற்காக அவங்க சொல்லுவாங்களா, அந்த ரூஹிட்ட சொல்லுவாங்களா, நல்ல ஆத்மாவே, நீ அல்லாஹுடைய மகத்திரத்தின் பக்கமும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தின் பக்கமும் நீ என்ன செஞ்சிரு, வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே அது வெளியேறிடுமா. நல்ல ஆத்மாவாக நல்ல ஒரு ரூஹாக இருந்தால் அது வெளியேறிவிடும். அது எப்படி வெளியேறும் என்பதையும் அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொல்லி கேட்டாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா, தசீலு கமா தசீலுல் கத்ரத்து மன்ஃபிஸ்கா, ஒரு பாத்திரம் ஒரு தோல் பையில் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல் பையில தண்ணி இருக்குது, தண்ணியை இப்படி கவிழ்த்தினால் எப்படி தண்ணீர் பலபலபலம் என்று வெளியே அப்படியே ஊற்றுமோ, எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெளியேறுமோ, அது போல ஒரு நல்ல அடியானுடைய ரூஹ் நீ வெளியேறு என்று மலக்குமார்கள் சொல்லுகின்ற பொழுது ரூஹ் என்ன செய்யுமா, நல்லபடியா அப்படி என்ன செஞ்சிருமா, எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ரூஹ் வெளியேறிடும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உடனே அதை என்ன செய்வாங்க மலக்குகள், ஃபயஅக்ஹுதுஹா ஹத்தா யஅக்ஹுதுஹா ஃபயஜ்அலுஹா ஃபீ தாலிகல் கஃபன் வ ஃபீ தாலிகல் ஹனூத், அதை எடுத்து அப்படியே மலக்குள் மோத்து எடுத்து கொடுத்துருவார். கொடுத்த உடனே அங்குள்ள மலக்குகள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திலும் கொண்டு வந்தாங்க துணி, அந்த துணியில அப்படியே வச்சு நறுமணங்களை எல்லாம் பூசி அப்படியே எடுத்துட்டு என்ன செய்வாங்களாம், போவாங்களாம், முதல் வானத்தின் பக்கம் போவாங்க. உடனே என்ன செய்வாங்க, அங்குள்ள மலக்குமார்கள் வரவேற்பாங்க, அடுத்த வானத்துக்கு போவாங்க, அங்குள்ள மலக்குமார்கள் வரவேற்பாங்க. இப்படியாக இறுதி வானம் வரைக்கும் மேலாவது வானம் வரைக்கும் என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. கொண்டு போய் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான, அந்த ஆத்மாவை அந்த ரூஹை பார்த்து விட்டு அல்லாஹ் சொல்வான், ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் உக்துபு கிதாப அபதி ஃபீ இல்லியீன், இந்த ஆத்மாவை இந்த ரூஹை இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டில் பதிவு செய்து விடுங்கள், இல்லியீன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டிலே பதிவு செய்து விட்டு அவனுடைய அந்த ரூஹை இறசுங்க, மீண்டும் கபரில் போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்திலே அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஒழுங்காக ஈமான் கொண்டு அதன் அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மரணம் இருக்கிறதே அது ஒரு சிரமமாக இருக்காது, அது ஒரு சிரமமாக இருக்காது, ரொம்ப இலகுவாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் இல்லியின் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டிலே அவர்கள் பதிவு செய்யப்படுவார்கள். இல்லியின்னா என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், அதை பற்றி நம்ம என்ன செய்வோம் அடுத்து சொல்லுவோம். அதே போல இதே ஒரு நிகழ்வு கெட்டடியார்களுக்கும் நகரும், அவங்கள மனசுல அவங்க உயிரையும் கைப்பற்றினவன், அப்ப அவங்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லித்தராங்க. கெட்டடியார்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அதே போன்று மாணவர்கள் வருவாங்க, அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, கருத்த முகத்தை கொண்டு பார்ப்பதற்கு விகாரமாக, அப்படித்தானே ஒரு கெட்டடியான்ட்ட போய் ஒரு நல்ல வெண்மையான ஒரு பாசமா சொல்லி அந்த உயிரை கைப்பற்ற முடியுமா, அப்ப பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் எல்லாம் அனுப்பி வச்சு என்ன செய்வான், மலக்குள் மூர்த்தியை அனுப்பி வச்சு அவங்களுடைய உயிரை கைப்பற்றுவாங்க. அந்த உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு எப்படி இருக்கும் சொன்னால், ஒரு முள் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த முள்ளி சேலை பட்டு விட்டால் அந்த சேலையை அப்படி இப்படி பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், கிழிஞ்சி வரும் இல்லையா, அந்த மாதிரியே இந்த ரூஹு வெளி வராது, கெட்டடியானுடைய ரூஹு சீக்கிரம் வெளியாகிறதுக்கு அது முற்படாதான்,
அப்போ வந்து கஷ்டமான முறையில் என்ன செய்வாங்களாம், இழுப்பாங்களாம், அது அப்படியே என்ன செய்யுமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதுவும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அந்த இவங்க மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, யா ஐயுஹத்து நஃப்ஸுல் கபீதா, கெட்ட ஆத்மாவே நினைசி, உக்ருஜி இலா சக்தி மினல்லாஹி வகலபி, அல்லாஹுடைய கோபத்துடன் அதிர்ச்சியுடன் நினைசியே வெளியேறு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி வெளியேறும் சொன்னால், ஈரமான கம்பளியில் உள்ள ரோமத்தை பிடுங்குவதை போல. ஈரமான ஒரு கம்பளி இருக்குது, அதுல உள்ள அந்த ரோமத்தை பிடுங்கலாம் வருமா, ரொம்ப கஷ்டமா இருக்கணும்ல, அந்த மாதிரி என்ன செய்வோமா அந்த ரூஹு வெளியேறும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரி, இதை எடுத்துட்டு போவாங்க முதல் வானத்தின் பக்கம் போகும்போது பயங்கரமான, கையில் கொஞ்ச நேரம் கூட வச்சிருக்க மாட்டாங்களா, அவ்வளவு அருவறுப்பாக அவ்வளவு நாற்ற முடியாதாக அந்த ரூஹு இருக்குமா. அந்த ரூகை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது வானத்தில் உள்ள அந்த மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வானத்தையும் திறக்க மாட்டாங்களாம். அப்புறம் அல்லாஹ் சொல்லுவானா, இந்த ஆத்மாவை நீ வந்து சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதிவேட்டியை பதிவு செய்து அவனை தூக்கி எறிந்துவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அல்லாஹ் சொல்லுவானா அப்படி அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்வு என்பது நடக்கக்கூடியது. அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, நம்ம அதை பார்க்கிறோமா என்று சொன்னால் பார்க்க முடியாது. ஆனால் இது நடக்கும் என்ற நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பிக்கையை நம்முடைய மனதில் நாம் என்ன செய்யணும், ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த உயிர்களை கைப்பற்றுகின்ற பொழுது அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்கள் சில சுப செய்திகளை எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆத்மாவையும் நல்லடியார்களாக இருந்தால் அந்த ஆத்மாவை கைப்பற்றுகின்ற பொழுது அந்த ஆத்மாவுக்கு சில சுப செய்திகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், நம்ம குர்ஆன்லயே பார்க்கலாம். எப்படி நல்லா சொல்ற, ஏழாவது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம் என்ன, இன்னல்லதீன கத்தபூபி ஆயாத்தினா, இன்னல்லதீன கத்தபூபி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹலஹு அப்வாபு ஸமா வலா யதுகுல் ஜன்னத்த ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம். அதாவது இந்த ஆயத்தை எப்போ ஓதுறாங்கன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கெட்டடியாருடைய உயிரை கைப்பற்றி விட்டு அந்த வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படாமல் இருக்குமே, கெட்டடியாருடைய உயிரை கைப்பற்றி மலக்குமார்கள் கொண்டு போகும்போது அந்த வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஏழாவது அத்தியாயத்துடைய 40வது வசனம் என்ன ஆயிட்டு சொன்னா, இன்னல்லதீன கத்தபூபி ஆயாத்தினா வஸ்தக்பரு அன்ஹா லா துஃபத்தஹலஹும் அப்வாபு ஸமா வலா யதுகுலுல் ஜன்னத்த ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியார் வ கதாலிக நஜ்ஜில் முஜ்ரிமீன். நஜ்ரீல் முஜ்ரிமீன் என்ன பொருள்னு சொன்னா, யார் நம்முடைய ஆயத்துக்களை, அதாவது நம்முடைய அத்தாட்சிகளை, வசனங்களை மறுத்து பொய்ப்பித்து யார் அதில் அவங்க வந்து பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, லா துபத்தலம் அபு ஆபுசமா, வானத்தின் கதவுகள் அவர்களுக்கு திறக்கப்படாது. அதாவது இந்த ரூஹ் அல்லாஹ் கொண்டு போறாங்கல்ல, மலக்குமார்கள் கொண்டு போறாங்கல்ல, அப்ப அல்லாஹ்கிட்ட கொண்டு போன நினைப்பாங்க, ஆனா அந்த வானத்தின் வாசல்கள் என்ன செய்யப்படாதான், திறக்கப்படாது. அந்த ஆயத்தை இந்த ஹதீஸ் சொல்ல முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலா யதுகுலூனல் ஜன்னத்தை அவர்களால் சுவனத்தில் நுழைய முடியாது, ஹத்தா எலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் ஹியாத், ஊசியுடைய அந்த காதுல, ஊசியுடைய நுடி இருக்குல்ல அதுல ஒட்டகம் நுழையக்கூடிய வரை. எப்படி அல்லாஹ் சொல்ற பாருங்க, ஒரு கெட்டடியானால் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்பதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொன்னா, ஊசியுடைய ஊசி இருக்குதா இல்லையா, தைக்கிற ஊசி, அந்த ஊசிக்கு ஒரு காது இருக்குதா இல்லையா, ஓட்ட, அந்த ஓட்டைக்குள் எப்படி ஒரு ஜமல் போக முடியுமா, ஒரு ஒட்டகம் போக முடியுமா, ஒட்டகம் போக முடியாது. அப்ப அதுவரை அவர்களால் சொர்க்கமே போக முடியாது. அப்ப எப்ப போறது அதுக்குள்ள, இவன் எப்ப போறது சொர்க்கத்துக்குள்ள. அதனால அப்படியான ஒரு உதாரணத்தை எல்லாம் சொல்றான். அப்படியாக கெட்டடியார்கள் நம்முடைய ஆயத்துக்களை மறுத்து கொண்டு யாரு பெருமைக்காக இப்படி எல்லாம் நடக்கப் போகிறார்களோ அவர்களால் சுவனத்தில் போக முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சல்லல்லாஹு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த ஆயத்தையும் என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸ் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு நாம கூலியை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இது வந்து ஏழாவது அத்தியாயத்தினுடைய 40வது வசனம். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம இந்த ஹதீஸ் சொன்னோம் இல்லையா, இந்த ஹதீஸ் வந்து எதுல இருக்கு அப்படின்னா,
அகமது என்ற நபிமலி தொகுப்பில் இதை என்ன செய்யுது இந்த ஹதீஸ் இருக்குது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க அறிவிப்பு செய்கிறாங்க. சரி, அதே போல் இந்த இல்லின்னு சொன்னால் என்ன, சிஜின் என்று சொன்னால் என்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இல்லின் என்று சொன்னால் நல்லவர்களுடைய அந்த பதிவேடு, சிஜின் என்று சொன்னால் கெட்டவர்களுடைய அந்த ஆத்மாவுடைய பதிவேடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் பாருங்க, கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி, கல்லா இன்னல் கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன் வமா அதுராக மா சிஜ்ஜீன் கிதாபும் இருக்கும். நிச்சயமாக கெட்டடியார்களுடைய அந்த ஏடு என்பது லஃபீ சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவெட்டிலே இருக்கிறது. வமா அதுராக மா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்று சொன்னால் என்ன ஒன்றிய உங்களுக்கு தெரியுமா என்று சொல்கிறபடி அது வந்து கெட்டவர்களுடைய பதிவேடு. அப்ப கெட்டவர்களுடைய அந்த பெயர்கள் எல்லாம் எதுல இருக்கும், சிஜின் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டில் இருக்கும். அதே போல வந்து அல்லாஹ் சொன்னா கல்லா இன்ன கிதாபல் அபராரி லஃபீ இல்லியின், நல்லவர்களுடைய அந்த பதிவேடு என்பது இல்லியின்ல இருக்குது. வமா அதுரக்கமா இல்லியும் கிதாபும் இருக்கும். அல்லாஹ் அதே மாதிரி சொல்றான், அந்த இல்லியின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து நல்லவர்களுடைய பதிவேடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான் சொல்லி காட்டுறா. இது வந்து 83வது அத்தியாயத்துடைய 7வது வசனத்திலையும் 83வது அத்தியாயத்துடைய 14வது வசனத்தையும் இல்லின்னா என்ன அதே போல வந்து சிஜின்னா என்ன என்பதை அல்லாஹ் செய்றான் சொல்லி காட்டுறான். சரி, அடுத்ததாக இந்த நல்லடியார்கள் மரணத்தை எய்துகின்ற பொழுது, நல்லடியார்கள் மரணத்தை எய்துகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வானா, மலக்குமார்களும் அல்லாஹும் சில சுப செய்திகளை அவங்களுக்கு சொல்லுவாங்க. சில சுப செய்திகளை அல்லாஹும் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய 27வது வசனம், 89:27 அல்லாஹ் சொல்றான், யா ஐயத்துஹு நஃப்ஸுல் முத்மைன்னா, யா ஐயத்துஹு நஃப்ஸுல் முத்மைன்னா, சாந்தி அடைந்த ஆத்மாவே, உண்மையில் நல்லடியாருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைந்தது. அதனால அல்லாஹ் அப்படி அழைப்பானா, சாந்தி அடைந்த ஆத்மாவே இருஜி இலா ரப்பிக்கு ராதியத்தும் மறதியா, நீ உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உன் மீது திருப்தி அடைந்த நிலையிலும் மீளுவாயாக. இறைவன் உன்பால் திருப்தி அடைஞ்சு விட்டான், நீ இறைவன்பால் திருப்தி அடைந்த அப்படிப்பட்ட அந்த நிலையில நீ வெளியேறு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நீ அப்படி வெளியேறி என்னுடைய அடியார்களுடைய அந்த கூட்டத்தில் நீ சேர்ந்துக்கோ, சொர்க்கத்துக்குள்ள நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லித்தான் அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ரூஹை எல்லாம் செய்வானா, அல்லாஹ் கைப்பற்றுவான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மலக்குமார்களும் கூட ஒரு சுப செய்தியை சொல்லுவாங்களாம், அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 41:30 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன அல்லாஹ் சும்மா ஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம், அந்த ரூஹு இடத்துல சொல்லுவாங்களாம், மரண தருவாய் இருக்கக்கூடிய ரூகத்துல சொல்லுவாங்களா, இன்னல்லதீன காலு ரப்பன அல்லாஹ், நிச்சயமாக யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்லி சும்மஸ்தகாமு பின்பு அதில் நல்ல நீடித்திருக்கிறார்கள், நிலையாக இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மரண தருவாயில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள், இறங்கி வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாபு வலா தஹசனு, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த கவலையும் பட வேண்டாம், வாபுஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்க. உங்களுக்கு சுப செய்தி தான், கெட்ட செய்தி இல்லை, நல்ல செய்தி இருக்குது, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களா, மலக்குமார்கள் ஒரு சந்தோஷமான வார்த்தையை சொல்லி தான் என்ன செய்வாங்க, அந்த உயிரை கைப்பற்றுவாங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரா வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா துத்தகூன், நாங்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நேசர்களாக இருப்போம், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும், அந்த சொர்க்கத்தில் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள்
சொர்க்கத்துல எண்ணத்துல இந்த உலகத்துல எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தும் எங்க கிடைக்கும்? சொர்க்கத்துல கிடைக்கும். நீங்கள் கேட்பதெல்லாம் கிடைக்கும். வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு தயார் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, ஒரு சுப செய்தியாக அவங்களுக்கு சொல்லுவாங்க என்ற செய்தி அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல 41:30 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். சரிங்க, அடுத்தது இது வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அந்த ஆத்மாவை கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் கைப்பற்றுகின்ற பொழுது ஒரு நல்லடியார்களாக இருந்தால் இப்படியான செய்திகள் நடக்கும், ஒரு கெட்டடியாராக இருந்தால் இப்படியான செய்திகள் நடக்கும் எல்லாம் அல்லாஹுடைய திருத்துதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றியதற்கு பின்னால் என்ன செய்யணும் நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன செய்வோம், குளிப்பாட்டை வச்சு கஃன் இட்டு கபூர்ல போய் அடைக்கிடுவோம். இதுதான் நம்முடைய பார்வைக்கு இதுதான் தெரியுது இல்லையா? ஆனால் கபூரில் வைத்த பிறகு என்னவெல்லாம் நடக்கும், கபூரில் வைத்த பிறகு என்னெல்லாம் நடக்கும், அல்லது கபூரில் ஜனாசாவாக கிடைக்கிறது அந்த நேரத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் அல்லாஹுடைய திருத்துத நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்பமான ஒரு வாழ்வு உறுதி செய்யப்பட்டுருச்சு இல்லையா, நல்லவங்களுக்கு சுப செய்தி கிடைச்சிருச்சு, அதனால் அவங்க எந்த விதமான கவலையும் இருக்க மாட்டாங்க. கெட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பது அவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால தானே அந்த ரூஹ் வெளியேற மாட்டேங்குது, அதனால தெரிஞ்சு போயிடும். இதனால இந்த ஜனாசா இருக்கு பார்த்தீங்களா, ஜனாசா இதை நல்லடியாருடைய ஜனாசாவாக இருக்கும் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்களா, என்ன தாமதப்படுத்தாதீங்க, என்ன தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரமா போய் கபூர்ல அடக்குங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுமா, என்ன தாமதப்படுத்தா, ஏன்னா அல்லாஹ் சந்திப்பதற்கு அந்த இன்பங்களை சந்திப்பதற்கு அது தயாரா இருக்குது. அதனால அது சொல்லுது என்ன தாமதப்படுத்தாதீங்க, விரைவா கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அது சொல்லுமா. அதே கெட்டியாருடைய ஆத்மாவாக அந்த ஜனாசாவாக இருந்தால் சீக்கிரம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவான், என கபூர்ல வேதனை காத்துட்டு இருக்குது தெரியுமா அவனுக்கு, அதனால என்ன கை சேதமே என்ன வந்து என்ன செஞ்சிடாதீங்க, சீக்கிரம் கொண்டு போய் விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா, பேசுமா அது சொல்லுமா. அல்லாஹுடைய திருத்தூதர் சல்லல்லாஹு சொல்றாங்க, இது மாதிரி அந்த கெட்டடியான் மனிதர்கள் கத்தி கொண்டிருப்பான், கெட்டடியானுடைய அந்த ரூஹ் அந்த ஜனாசா சொல்லுமா, அப்படி சொல்லுவதை சல்லல்லாஹு சொல்றாங்க மனிதனை தவிர, நமக்கு தெரிய மாட்டேங்குது, மனிதர்களை தவிர அனைத்தும் செவிகிடுவான். அவன் கத்துவான்ல கை சேதமே என்னை கொண்டு போயிடாத, என்னை கொண்டு போயிடாத, என்னை கபூர்ல போய் அடக்கம் பண்ணிடாத அப்படின்னு கத்துவானே, அதை வந்து மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது, நமக்கு மட்டும் செவி இருக்க முடியாது, ஆனால் மற்ற அனைத்தும் செவி இருக்கும், மனிதன் அதை செவியேற்றால் மயங்கி விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு சப்தத்தோடு தான் என்ன செய்வான், கெட்டடியார்கள் மயத்தை நம்ம தீட்டு போறோம், நம்ம என்னமோ சப்தம் போட்டு அஷாது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி சப்தம் போட்டு அது ஒரு பைத் பாடிட்டு என்ன செய்யறோம் கொண்டு போறோம், ஆனா அவன் கத்திட்டு இருப்பான் என்னது எனக்கு கொண்டு போயிடாதப்பா, எனக்கு அப்பல அடக்கம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சப்தங்கள் எழுப்பும், அந்த சப்தத்தை மனிதர்களை தவிர மற்ற எல்லாரும் கேட்பாங்க. மனுஷன் கேட்டானா என்ன நடக்கும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க, நாலு பேர் தோல்ல தூக்கிட்டு போறாங்க, உடனே கீழே போட்டு ஓடிடுவாங்க இல்லையா, அப்படிதான் நடக்கும். அதனால்தான் எல்லாம் அப்படியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்கிறான், அது கத்துது ஆனா வந்து அந்த சப்தத்தை எல்லா உயிரினங்களும் கேட்குது, மனுஷனால கேட்க முடியாது, மனுஷன் கேட்டா என்ன செஞ்சிருவான் அப்படியே மயங்கி விழுந்துடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. புகாரியில 1316 செய்தியாக இந்த செய்தி இடம் பெற்றிருப்பதை நாம பார்க்கிறோம். அதே போல சில உயிர்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சில உயிர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கே விரும்புமா. இப்போ இந்த ஹதீஸ் சொன்னோம்ல, நல்லடியார்களுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை சந்திப்பதை அவர்கள் விரும்புவார்கள். அதே போல சில உயிர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுக்கும். அல்லாஹ்வுடைய திருத்தம் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு, மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹும் சந்திக்க விருப்பப்படுகிறான். யார் அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று பிரியப்படுகின்றார்களோ விருப்பப்படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹும் சந்திக்க விருப்பப்படுகிறான்.
வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹை சந்திப்பதை வெறுக்கின்றார்களோ அல்லாஹும் அவர்களை சந்திப்பதை வெறுக்குகின்றான் சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப அருகாமையில் இருந்த ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், அக்கராஹியல் மௌத், நீங்க என்ன அந்த மௌத்தை பத்தி சொல்றீங்களா? ஏன்னா மௌத்தா போனாதான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும் இல்லையா? மௌத்தா போனாதான் எல்லாரும் அல்லாஹ், மௌத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? எங்களை யாரு தான் மூத்து விரும்பப்படுறவங்க இருக்கிறாங்க? யாராவது மூத்து பிரியப்படக்கூடியவங்க இருக்கிறோமா? இங்க இருக்கிறோம் நம்ம எல்லாம். எனக்கு இப்ப மூத்து ஆயிடுனா பிரச்சனை இல்லை, நான் மூத்துக்கு ரெடி என்று சொல்லக்கூடிய யாரா இருக்குமா? இல்லை இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹாஜியாராக இருந்தாலும் சரி, ஒரு வயசான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, பேரம்பேத்தி எடுத்துட்டாரு, பேரம்பேத்திகளுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணிச்சு கொடுத்துட்டாரு, எல்லாம் நல்ல ஷெட்யூல்டு, ஏன்னா முடிஞ்சிச்சுங்க, இப்பயே என்னை வந்து மலக்குள் மூத்து கூப்பிட்டாருன்னா போறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யாராவது ரெடியா இருக்குமா? இல்லை இல்லையா? யாரும் ரெடியா இருக்க மாட்டோம். ஏன்னா அது மனிதனுடைய இயல்பு, கராகிகள் மூத்து மௌத்து வெறுக்கக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம மதசால ஓதக்கூடிய காலகட்டங்களில் அந்த முஃபீது தாலிம்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்கும், அந்த கிதாபில் ஒரு விஷயத்தை சொல்லி தருவாங்க, அதாவது நீதி போதனை நூல் என்று சொல்லக்கூடிய அந்த முஃபீது தாலிபின், அதில் ஒரு ஒரு கதையாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசான பாட்டி, வயசானவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, யாரும் இல்லை பார்க்கறதுக்கு, யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விறகுகளை வெட்டி கொண்டு என்ன செய்வாங்க, டெய்லி விறகு வெட்டி அதில் கிடைக்கக்கூடிய அந்த காசை வச்சு தான் என்ன செய்யறது, சாப்பிட்டு கொள்வது. இப்படி தான் அந்த வயசான பெண்மணியுடைய ஒரு வாழ்க்கை ஜீவாரதமாக இருந்துச்சு. அப்படி போய் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், ஒரு கட்டத்தில் வெறுத்து போய், என்னடா வாழ்க்கைச்ச, மலக்குள் மூத்து வந்து நம்ம உயிரை கைப்பற்றிட்டு போயிட்டா நல்லா இருக்கணும் நினைக்கிறமா இல்லையா? சில சில நேரங்களில் வாழ்க்கையின் விரக்திக்கு போகின்ற பொழுது என்ன செய்வோம், மூத்து வந்துருச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி நினைக்கின்ற பொழுது மலக்குள் மூத்து வந்து அங்கே நிற்கிறார், மலக்குள் மூத்து வந்து நிற்கிறார். உடனே யாருங்க நீங்க, யார் நீங்க, நான் தாம மலக்குள் மூத்து, என்னமோ வாழ்க்கையின் விரக்திட்டு போய் மூத்தா போனா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இந்த உன்னுடைய உயிரை கைப்பற்ற தான் நான் வந்திருக்கிறேன் சொன்னோன்னியா? அது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வார்த்தை சொன்னிச்சு, மூத்தா போனா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சுலா, அப்படியா, வாங்க வாங்க இந்த விறகு மூட்டைய தலையில தூக்கி வச்சுட்டு போங்க, அதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு, அதாவது மூத்தை யாரும் விரும்புறதே இல்லை இல்லையா? ஒரு இந்த மகரிப் நேரத்தில் ஒரு மௌத்து வந்துருச்சுன்னா கூட அந்த மௌத்தை பார்ப்பதற்கு கூட நம்மளா போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன், நம்மளையும் போகும்போது சனிக்கிழமை ஒரு மௌத்து வந்துருச்சு, போகும்போது சும்மா போகாது, நம்மளையும் கூட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? இது மனிதனுடைய இயல்பு, மௌத்து என்று சொன்னாலே முகம் அப்போ ஒரு வெறுப்பு தான் வரும். அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, மௌத்தை வெறுக்கக்கூடியவர்கள் யாரு தான் எங்கள் இல்லை, எல்லாரும் மௌத்து வெறுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, லைஸ கதாலிக, அப்படி இல்லம்மா, அப்படி கிடையாது, என்ன தெரியுமா அது விஷயம், வலாக்கின்னல் முஃமின இதா புஷ்ர பி ரஹ்மத்தில்லாஹி வ ரிதுவானிஹி வ ஜன்னதிஹி, நல்லடியாருக்கு மரண தருவாயிலே இறைவன் கருணை புரிவதாகவும் அவனை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பதாகவும் என்ன செய்ய, சொர்க்கத்தை அடியார்களுக்கு கொடுப்பதாகவும் நற்செய்தி கூறப்படும். அந்த நேரத்தில் என்ன செய்வேன், அல்லாஹ் திருப்தி அடைஞ்சுக்கிட்டான், உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்றெல்லாம் நல்லடியார்கள் அந்த மரணத்தை எழுதுகின்ற பொழுது சுபச்செய்தி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சுபச்செய்தியை சொன்ன உடனே நல்லடியார்கள் என்ன செய்வாங்களாம், உடனே அல்லாஹை சந்திக்கணும், அந்த இதெல்லாம் அந்த இன்பங்களையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க ஆசைப்படுவாங்க. அல்லாஹும் அந்த ஆத்மாவை ஆசைப்படுகிறான், அந்த அடியானை ஆசைப்படுகிறான், இதுதான் விஷயம். அதே நேரத்தில் கெட்டடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ்வுடைய தண்டனையும் இருக்கிறது என்பது அவர்களுக்கு சொல்லப்படும். அதனால போனா தண்டனை கிடைக்குமே, அதனால என்ன செய்யிருக்கிறது, அல்லாஹ்வை சந்திப்பதை அவன் வெறுக்கிறான். அல்லாஹும் அப்படிப்பட்டவர்களை சந்திக்க வெறுத்துத்தான் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஹதீஸ், போ வானத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் என்ன செய்யப்படும், சிஜ்ஜில் அனுப்பப்படுமே, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, இதுதான் விஷயம். அல்லாஹும் என்ன செய்ய மாட்டான், அவங்களை பார்க்க மாட்டான், அவங்களை வெறுப்பான் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம்
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது வந்து முஸ்லிமில் 5208வது செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்குறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே, அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஒரு மரண தருவாயில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்து என்ன, கபூரில் போய் வச்சிருவோம் இல்லையா? கபூரில் வச்ச பிறகு நமக்கு என்ன, கபூரில் அடைக்கிட்டு நாம் என்ன செய்வோம், ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு மூணாம் நாள் பாத்தியா 40 நாள் பாத்தியான்னு சொல்லி மார்க்கத்தில் இல்லாத புதிய புதிய பிதார்த்தைகளை நாம் செஞ்சுட்டு வந்துடுறோம். ஆனால் மிக முக்கியமாக அங்கு என்ன கேள்விகள் கேட்கப்படும், அந்த கேள்விகளுக்காக நாம் என்ன தயார் நிலையில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டோம் என்று யாரும் நினைக்கிறது இல்லை. நாம நினைக்கிறோம் நம்ம வாப்பா மூத்தா போயிட்டா, நம்ம அம்மா வாப்பா மூத்தா போயிட்டா அவங்களுக்கு 3 நாள் 40 நாள் பாத்தியா ஓதனா நம்முடைய கடமைகள் முடிந்து விட்டது என்று. ஆனால் உண்மையில் மரணத்தை எய்தியவர்கள் அந்த கபூரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னால் மாத்திரம்தான் அந்த கபூர் விசாலமாக்கப்படும். 3 கேள்விகள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்ப கேட்டாலும் எல்லாரும் சொல்லு, சக்கு சக்குன்னு சொல்லுவோம், டான் டான் சொல்லுவோம், மன் ரப்புக்க, என்ன சொல்லுவீங்க, ரப்பி அல்லாஹ், வமா தீனுக்க, தீனுல் இஸ்லாம் சொல்லுவோமா இல்லையா, வமன் நபியுக்க, எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஈஸியா. இது இதை படிக்கிறதுக்கு பெரிய ஒரு இது வேணுமா? 7 வருஷம் அரபி காலத்தில் போய் படிச்சுட்டு வரணுமா? ஈஸியாக உட்காந்துங்க, ஒரு 2-3 அக்கிதா கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க, உடனே கேட்டோன்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த வார்த்தையை தான் மலக்குமார்கள் கபூர்ல கேட்பாங்களாம். மலக்குமார்கள் முன்கர்ணக்கின் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் கேட்பாங்க, இந்த கேள்வி தான் கேட்பாங்க. இந்த கேள்விகளை எல்லா முஸ்லிமும் தெரிஞ்சிருக்கணும் இல்ல? எல்லா முஸ்லிம்களுக்கும் உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய தூதர் யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்ல? ஆனா சில ஆட்களால் தான் பதில் சொல்ல முடியுதா, சில ஆட்களால பதில் சொல்ல முடியாது. இது எப்படி, எல்லாருக்கும் தெரியுது இந்த உலகத்துல, ஆனா கபூர்ல போய் அடக்கம் பண்ண பிறகு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சிலதாலும் சொல்றாங்க. அப்ப நன்னடியார்களாக இருந்தால் இப்படி எப்படி நீங்கள் இப்படி சொன்னீர்களோ, இப்ப சொன்னீங்களோ, இதே போன்று மலக்குமார்கள் கபூரிலே கேட்கின்ற பொழுது தான் தான் சொல்லலாம். அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க சொன்னா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், மலக்குமார்கள் கேட்பாங்களாம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நல்லடியாராக இருந்தால் சொல்லுவார், அதான் கேட்பாங்களா, ஒமா யுதிரிக்க, உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும், இது போய் நீ அரபி காலத்தில் படிச்சுட்டு வந்தியா இல்லை? அவர் சொல்லுவாரா, கரஅத்து கிதாபல்லாஹ், நான் குர்ஆனை படித்தேன். சொல்வார், குர்ஆனை நான் படித்தேன், ஃபாமந்து பிஹி, அதை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். குர்ஆனை படித்தாதான் தெரியும், நாம் குர்ஆனை அதிகமானவர்கள் படிக்கிறதே இல்லை. குர்ஆனை என்ன செய்வோம், ஓதுவோம், ஒரு எழுத்துக்கு இத்தனை இத்தனை நன்மை இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும், அதனால் ஓதுகிறோம். அதனுடைய அர்த்தங்கள் புரிந்து நம்ம ஓதுறோமா என்று சொன்னால் ஓதுறதில்லை. குர்ஆனை படித்தேன் என்று சொன்னால் குர்ஆனுடைய விஷயங்களை நான் ஆய்வு செய்து படித்தேன் அப்படின்னு அர்த்தம். நடக்கும் ஈமான் கொண்டேன், நான் உண்மை படித்தினேன், அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மலக்குகள்கிட்ட நல்லடியார் என்ன செய்வாராம், பதில் சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த கபர் என்ன செய்யப்படும், ஃபயுனாதி முனாதி மினஸ்ஸமா, வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருமா, சப்தம் வந்து அன்ன கதசத காபதி, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான், ஃபாஃபிரிஷூஹு மினல் ஜன்னா, சுவனத்திலிருந்து அவனுக்கு ஒரு விரிப்பை ஏற்படுத்துங்கள், வாப்தஹுலஹு பாபம் மினல் ஜன்னா, ஜன்னத்தின் சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை அவனுக்காக திறந்து விடுங்கள், வால்பசுஹு மினல் ஜன்னா, சுவனத்திலிருந்து ஒரு ஆடையை அவனுக்கு அணிவிங்கள், வைப்தஹுலஹு பீஹா மத்த பஸ்ரிஹி, அவனுடைய பார்வை எட்டும் அளவிற்கு அவனுடைய கபரை விசாரமாக ஆக்குங்கள் என்று வானத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், அதெல்லாம் அங்கே நடக்கும் கபரில். இதெல்லாம் யாருக்குங்க, நல்லடியார்கள் நடக்கும் கபூர்ல, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஈமான் கொள்ளணும், ஈமான் கொள்ளணும். இதுல தளர்வுகள் ஏற்பட்டால் உண்மையில் நம்முடைய ஈமானை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் சொல்றாங்க. இது வந்து அபூதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. சரி, ஒரு இறுதியாக ஒரு விஷயத்தை நான் இன்றைய வகுப்புல முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், அதாவது கபூர் என்பது இது நல்லடியார்களுக்கு கெட்டடியார்களுக்கு கபூருடைய அந்த நெருக்கம் என்பது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. கபூரில் வச்ச உடனே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துமா எல்லாருக்கும், அவர் நல்லடியாராக இருந்தாலும் சரி கெட்டடியாராக இருந்தாலும் சரி, கபூரில் வச்ச பிறகு அந்த கபூர் ஒரு நெருக்கு நெருக்குமா. இதை எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால்,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் சஅது பின் முஆத், சஅது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க யார் தெரியுமா? அவங்க ஒரு 30 வயசுல அவங்க இஸ்லாத்தை தழுவுனாங்க. 37 வயசுலையும் மரணம் செஞ்சுட்டாங்க, மூத்த போயிட்டாங்க, பெருசா அவங்க வாழல. 30 வயசுல தான் இளைஞராக இருக்கின்ற பொழுது ஈமான் கொண்டாங்க. 37 வயசுல ஒரு போரின் மூலமாக அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த மரண செய்தியை கேட்டு சஅது பின் முஆத் மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்க யாருக்கா தெரியுமா? மாஷா அல்லாஹ், இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத் சஅது பின் முஆத். சஅது பின் முஆதுடைய அந்த மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. சுபஹானல்லாஹ், அந்த சஅது பின் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கபரில் நெருக்கியது. அல்லாஹ்வுடைய திருப்பி சொல்றாங்க, நல்லா கேக்குறேன், 30 வயசுல இஸ்லாத்தை தழுவுனாங்க, 37ல மரணிச்சிட்டாங்க, 7 வயசுல அவர்கள் என்ன சாதனை படைத்திருப்பார்கள்? அப்படி என்ன அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு இதை செஞ்சுட்டாங்க? நாம 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து 70 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து எவ்வளவு தொழுதோம், எவ்வளவு பணி செய்தோம், எவ்வளவு தாவா பணிகள் செஞ்சோம், அப்படி நமக்கு இல்லாத சிறப்பு உங்களுக்கு என்ன? எப்படி வாழ்ந்திருப்பார்கள் மட்டும் பாருங்க, ஒரு 7 வருஷம் தான் வாழ்ந்தாங்க இஸ்லாத்துக்குள்ள இருந்துகிட்டு. அப்ப அல்லாஹுடைய அரிசே நடுங்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மரண செய்தி இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவங்களை எவ்வளவு பிரியப்பட்டிருப்பான், எவ்வளவு பிரியப்பட்டிருப்பான். அந்த சஅது பின் முஆதுடைய கபூர் கூட அவரை நெருக்கியது. அல்லாஹ்வுடைய திரு சொல்றாங்க, கபூர் நல்லடியார்களை நெருக்க கூடாது என்று இருந்தால் சஅது பின் முஆதுக்கு நெருக்கிருக்காது. அவருக்கே இப்படி இருந்தது சொன்னா நீங்களாம் சிந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனையை நமக்கு சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எல்லாருக்கும் கபூர். அதனாலதான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் அதாபில் கபூர், கபருடைய அதாபை விட்டுங்க அல்லாஹ், நான் உடனத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கும், ஆனா அந்த நெருக்கம் நல்லடியார்களுக்கு நீங்கிவிடும். நல்லா சொல்றனா இல்லையா, வானத்திலிருந்து ஒரு சப்தம் வருது, கண்ணுக்கு எட்டிய அளவுக்கு என்ன செய்யறோம், அது விசாலமாக்கப்படும் என்றெல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த நேரத்தில் நெருக்கிட்டு விழுந்துடும். அதே நேரத்தில் கெட்டடியாராக இருந்தால் இந்த விழா எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தொடர்ந்து அந்த கபரிலே மிகப்பெரிய ஒரு அதாபுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்திற்குரிய எல்லாமே அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த அக்கீதாவுடைய இந்த வகுப்புகளிலே இன்னும் நிறைய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் நேரங்கள் காலங்கள் கிடைக்கின்ற பொழுது நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து தொடராக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போவோம். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமையில் நாம் அனைவர்களையும் நல்லடியார்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியது புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.